எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கோம். ஸோ இதான் ஒரு வீடியோ சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு பார்ட், நம்ம சேனலுடைய மானிட்டேஷனுக்கான ஒரு பார்ட் தான். இன்னும் வந்து ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு, 10,000 வியூஸ் வந்து ரீச் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் 4000 வாட்சர்ஸ் தான் இன்னும் வந்து ஒன்று வந்து பாக்கி வந்துருக்கு. ஸோ இந்த சமயத்தில் கம்யூனிட்டி டேப் அப்படின்ட்டு ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து கொடுப்பாங்க, கம்யூனிட்டி டேப், ஸ்டோரி போர்ட். ஸோ இது வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சேனலுக்கு நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப் வந்து கிடச்சிருக்கு. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல, பட் எனக்கு தெரியாது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டாங்கன்னா எனக்கு கிடைக்கும். எனக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஓ ஆமாம், நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கோம், 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனாவே நம்மளுக்கு வந்து கம்யூனிட்டி டேப் வந்து தருவாங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இனிமேட்டு ஒரு வீடியோ வந்து வரும் வாட்ஸ்அப்போட அப்டேட்ஸ் பற்றி, அந்த வீடியோ பண்ணிவிட்டு நான் நைட்டு தூங்குறேன். அந்த டைமில் தான் நைட்டு தான் எப்பயும் வீடியோ வந்து பண்ணுவேன். அப்படி தூங்கும்போது பார்த்தா கம்யூனிட்டி வந்து எனேபிள் ஆகிருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அந்த டைமில் வீடியோ பண்ண முடியல, ஸோ அதனால் சரி ஓகே மார்னிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்னிங் வந்து பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கம்யூனிட்டி டேப் கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து இன்னும் வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கும் இந்த கம்யூனிட்டி டேபு. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகலை, ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் இந்த கம்யூனிட்டி டேபில் வந்து போஸ்ட் பண்ணேன். அது மாதிரி ஏதாச்சும் நியூஸ் எதாவது வந்துச்சுனாலும் அது வந்து நான் வந்து டக்குன்னு இந்த கம்யூனிட்டி டேபில் வந்து ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதோட, ஸோ இந்த கம்யூனிட்டி டேபில் ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அது வந்து நம்மளால் வந்து வீடியோ வந்து அவ்வளோக்கா வந்து பண்ண முடியாது. பட் இந்த கம்யூனிட்டி டேப் வந்து அது வந்து ஈஸியாக நம்மளால் வந்து நோட்டிஃபை பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரீசார்ஜ் பிளான் வந்து விடுறாங்க, ஸோ அது வந்து நான் வந்து டக்குன்னு வந்து போடணும், இது வந்து லிமிடெட் பீரியட் ஆஃப் அப்படின்னா டக்குன்னு வந்து வீடியோ பண்ணி போகிறதுக்குள்ள டைம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி டேப் கிடச்சிருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் நம்ம டிசைன் பண்ணி போட்டோனாவே போதும், நிறைய பேருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கம்யூனிட்டி டேப் கிடச்சது எனக்கு ஒரு ஒரு நம்ம சேனலுக்கு இன்னும் கிடச்ச ஒரு பலம் மாதிரி தான் எனக்கு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ எப்படி உங்களோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இது பார்க்கலாம். ஸோ நிறைய வீடியோக்கள் பண்ணணும்னு நான் போட்டிருந்தேன், வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. எந்த மாதிரி சேனலுக்கு நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எந்த கேட்டகரியில் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு. எந்த கேட்டிங்கன்னா யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணுறதுக்கான கேட்டகரி வந்து நிறைய இருக்குல்ல. ஸோ அந்த கேட்டகரியில் எப்படி வந்து வீடியோஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னா வீடியோ கீழே தெரியாத ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மாட்டாதீங்க. இதே மாதிரி மீண்டும் இன்னொரு சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது நான் உங்கள் அஜய் கார்த்திக். நன்றி.